சைனால இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியா 10 வருஷமா ஒரு பெண் மணி கெஞ்ச விட்டுருக்காங்க. வாங்க இதை பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸ்ல இந்த வீடியோல பார்க்கலாம். நாம எல்லாருக்குமே சொந்தமா வீடு கட்டி அதுல வாழணும்னு நிறைய ஆசை இருக்கும். அதுலயும் குறிப்பா சொந்தமா வீடு கட்டி அதுலயே பல வருஷமா வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் சொந்தக்காரங்க வீட்டுல போய் தூங்கினா கூட நம்மளுக்கு நிம்மதியா தூங்க வராது. ஓகே சரிவாங்க. சைனால ஹைவே அமைக்கிறதுக்காக சைனா கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த பிரைவேட் கம்பெனி அந்த கான்ட்ராக்டை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஹைவே அமையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் விலைக்கு வாங்குறாங்க. எல்லா வீடுகளையும் விலைக்கு வாங்க முடிஞ்சாலும் கூட குவான்சோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெறும் 40 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு மட்டும் அவங்களால வாங்கவே முடியல. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய லியாங் அப்படின்ற ஒரு பெண்மணிகிட்ட போயிட்டு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அந்த வீட்டை விலைக்கு தாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த பெண்மணி எதுக்குமே ஒத்துக்கறல. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, 10 வருஷமா அந்த பெண்மணி அந்த பிரைவேட் கம்பெனியை கெஞ்ச விட்டுருக்காங்க. கடைசியா முடிவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சைனா கவர்மெண்ட் அந்த பெண்மணியோட அனுமதி இல்லாம அந்த வீட்டை காலி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரையும் போட்டாங்க. கடைசியில அந்த பிரைவேட் கம்பெனி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குவான்சோ அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய வீட்டை மட்டும் விட்டுட்டு அதை சுத்தி பாலத்தை அமைச்சு ரோட்டையும் போட்டு முடிச்சிட்டாங்க. இதை பத்தி அந்த பெண்மணி கிட்ட கேட்கல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, இந்த வீட்டையும் நான் சுதந்திரமா வாழ விரும்புறேன் அப்படின்னு எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கருத்தையும் வைக்கிறாங்க, நான் கேட்ட ஒரு இடத்த சைனா கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கல, அதனாலதான் நான் இந்த வீட்டை காலி பண்ணாம இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க. அந்த இடம் சைனால ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. சைனால போகக்கூடிய ஒவ்வொரு டூரிஸ்டும் அந்த இடத்துக்கு போகாம திரும்பி வர்றதா இல்லை அப்படின்னு ஒரு ஒரு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.